ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு வயசான பாட்டி இருந்தா, அந்த பாட்டிக்கு பெரியவா மேல அளவுக்கு அதிகமான பக்தி. சாதாரணமா பெரியவா தன்னை யார் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டாலும் கண்டிப்பா எந்த பாரபட்சமும் காட்டாம போவார். பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காம தன்னோட திருவடிகளை அந்த வீட்டில் பதிச்சுட்டு வருவார். ஒரு சமயம் அந்த பாட்டி தன்னோட வீட்டில் ஒரு ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அந்த ஹோமத்துக்கு பெரியவா வரணும்னு ஆசைப்பட்டா. அதனால பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தப்போ தன்னோட கோரிக்கையை பெரியவா முன்னாடி வச்சா. பெரியவா, ஆற்றுல ஒரு பெரிய ஹோமம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த ஹோமத்தில் பெரியவா கலந்துண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளவுதானே, நிச்சயமா ஹோமத்துக்கு வரேன், நீ கவலைப்படாம போ அப்படின்னார் பெரியவா. ஹோமத்தன்னைக்கு பாட்டிக்கு இருப்பே கொள்ளலை. பெரியவா இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார்னு வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையா நடந்துட்டு இருந்தா. ஹோமம் முடிஞ்சு பூர்ணாஹூதி கூட பூர்த்தி ஆயிடுத்து. ஆனால் பெரியவா வரவே இல்லை. பாட்டிக்கு ரொம்ப துக்கமாயிடுது. ஆனாலும் பெரியவா மேல இருக்கிற பக்தியும் பிரேமையும் போயிடுமா என்ன? ஹோம ரக்ஷையையும் தீர்த்தத்தையும் எடுத்துட்டு ஸ்ரீமடத்துக்கு போனா. பெரியவா வரலையேன்னு மனசுக்குள்ள இருந்த சோகம் பாட்டியோட முகத்துல அப்படியே தெரிஞ்சுது. பாட்டி தன்னோட ஆதங்கத்தை பெரியவா கிட்ட சொன்னா, பெரியவா வரேன்னு சொல்லியிருந்தேள், ஆனா வரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா பெரியவா? பாட்டி சொன்னதை கேட்டதும் பெரியவா ரொம்ப அழகா சிரிச்சார். நான் உங்காத்து ஹோமத்துக்கு வரலன்னு யார் சொன்னா? நான் தான் வந்தேனே. சிவசிவா, பெரியவா வந்தேளா? இந்த மட ஜென்மத்துக்கு ஒண்ணுமே புரியல. ஹோமத்தை யாராவது போட்டோ எடுத்தாளா? ஆமா பெரியவா, எடுத்திருக்கா. முதல்ல அதை பிரிண்ட் போட்டு பாரு, அதுக்கப்புறம் நான் வந்தேனா வரலையான்னு உன்னோட குத்த பத்திரிக்கையை வாசின்னு சொல்லியிருக்கார். வீட்டுக்கு வந்த பாட்டி பிரிண்ட் போட்டு பார்த்தா, நிஜம்தான். பூர்ணாஹூதி ஜுவாலையில பெரியவா தண்டத்தோட வந்திருக்கார். அப்படியே அது அந்த போட்டோல வந்திருந்தது. பார்த்ததுமே பளிச்சுன்னு பெரியவா உருவம் வந்திருந்தது. தனிப்பெரும் கருணையான அந்த பரஞ்சோதி ஹோமகுண்டத்துல ஆவிர் பவிச்சிருக்கிறது சாதாரண மனுஷா கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. தன்னோட பக்தைக்கு கொடுத்த வாக்க பெரியவா மீறுவாரா என்ன? அந்த பாட்டி வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசுல உண்மையான பக்தி இருந்தா நம்ம வீட்டுக்கும் பெரியவா வருவார். நம்ம பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.